அதிக வட்டி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஏஆர்டி ஜுவல்லரி உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிக வட்டி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் ஏஆர்டி ஜுவல்லரி உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போது அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை, மேலும் அவர்கள் மீதான அந்த முழுமையான குற்றச்சாட்டு விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக, குறிப்பாக ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங், ஐஎஃப்எஸ் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து தற்போது வரை 8,267 கோடி ரூபாய் மோசடி செய்து பல லட்சம் பேரை மோசடி செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எல்லாம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்து அதன் தொடர்பான நிர்வாக இயக்குநர்களையும் கைது செய்து சொத்துக்களை பறிமுதல் செய்து மக்களிடம் அந்த ஒப்படைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இதே போன்று மோசடியில் ஈடுபடும் நிறுவனங்களையும் அது தொடர்பாக வரும் புகார்களையும் உடனடியாக கவனித்து அது தொடர்பாக சோதனைகள் நடத்தி வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் நொலம்பூர் பகுதியில் ஏஆர்டி குடும்பம் என்ற அடிப்படையில் ஒரு நிறுவனம் நடத்தி ஏஆர்டி ஜுவல்லரி, ஏஆர்டி மால் மற்றும் ஏஆர்டி சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட நிறுவனங்களை கடைகளை எல்லாம் நடத்தி அதில் நீங்கள் முதலீடு செய்தால், 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் வாரம் 4,000 ரூபாய் 3,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி மாதம் 12,000 வரை உங்களுக்கு வட்டி கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தை காட்டி பலரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அதற்கு சொந்தமான ஒரு 5-6 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டார்கள். அங்கிருக்கும் நகைக்கடையில் இருக்கும் 3 கிலோவிற்கும் மேலான தங்கங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பறிமுதல் செய்து தொடர்ந்து அது தொடர்பான விசாரணையை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்தி வருகின்றனர். இதுவரை 427 பேரிடம் புகார் பெற்று 6.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவற்றின் சொத்துக்களை முடக்கி தொடர்ந்து நிர்வாக இயக்குநர்களை தேடி வந்தார்கள். இவர்கள் வெளிநாட்டில் தப்பிச் சென்று இருக்கலாம் என்ற அடிப்படையில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு இந்த ஏஆர்டி குழுமத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கும் ராபின் ஆல்வின் இவர்களை தீவிரமாக தேடும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு இழந்த பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை எல்லாம் நடத்திய பிறகு அதிரடியாக தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தலைமறைவாக இருந்த இந்த நிர்வாக இயக்குநர்கள் ராபின் மற்றும் ஆல்வின் இந்த சகோதரர்களை தற்போது கைது செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பொதுமக்களிடம் ஏமாற்றிய பணத்தை சொத்துக்களாக குவித்து வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விசாரணையை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவார் மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.